தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மொழிவனம் மலையொலி தளத்தில் ஆளுமைகள் என்ற தலைப்பில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த அறிஞர்கள், சான்றோர்கள், படைப்பு ஆளுமைகள் குறித்து நம்ம உரையாடிக்கிட்டே இருந்தோம். அண்மையில் கல்வெட்டு அறிஞர், தொல்லியலாளர் புலவர் சே ராசு ஐயவர்களுடைய இறப்பு செய்தி கேட்டு எல்லாருமே வருத்தமடைந்தோம். ஏன்னா அவர் அவ்வளவு அளப்பரிய பணிகளை செஞ்சிருக்கிறாரு. குறிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு, ஆய்வாளர்களுக்கு அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் 1938 2023 வரைக்கும் ஒரு 85 ஆண்டு காலம் தமிழுக்காக ஒரு பெரிய பணியை செஞ்சிருக்கிறார். நான் கடைசி 50 ஆண்டுகள் அவருடைய ஆய்வு பணி வந்து அளவிட முடியாத பணி. ஏன்னா அந்த பணிகள் குறித்து நம்ம வந்து பேசலை, தெரிஞ்சுக்கலைன்னா அது ஒரு ஒரு தவறான விஷயமாக போய் முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால புலவர் சே ராசு ஐயா அவர்களை பற்றி உங்களிடம் நான் அறிமுகம் செய்ய நான் விரும்புகிறேன். ஏன்னா அவர் வந்து ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டத்தில் வெள்ளமுத்து கவுண்டன் வளசு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து 1938 ஜனவரி 2 தேதி அவர் வந்து பிறந்திருக்கிறாரு. பெற்றோர்கள் வந்து சென்னியப்பன் நல்லம்மாள், அவருடைய துணைவியார் பெயர் கௌரியம்மாள். 3 ஆண் பிள்ளைகள் கணினித்துறையில் அவங்க பணி செய்கிறதாக நாம் வந்து கேள்விப்பட்டோம். குறிப்பாக அவருடைய கல்வி அப்படின்னு பார்க்குறப்ப திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் வந்து பள்ளி கல்வியை அவர் வந்து முடிச்சிருக்கிறாரு. வித்வான் படிப்பு வந்து நமக்கு தெரியும், திருப்பனந்தால் செந்தமிழ் கல்லூரி ஒரு புகழ்பெற்ற கல்லூரி, அந்த கல்லூரியில் வித்வான் படிப்பை வந்து முடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பீலிட்டும் முதுகலை பட்டத்தையும் சென்னை பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்கிறார். அவருக்கு நல்ல ஆசிரியர்கள் வந்து கிடைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய முனைவர் பட்ட ஆய்வு மிக குறிப்பிடத்தக்க ஆய்வாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா கொங்கு நாட்டு வரலாற்றில் சமணம் அப்படிங்கிற, சமண சமயம் அப்படிங்கிற தலைப்பில் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஆய்வை வந்து அவர் செய்து முடிச்சிருக்கிறார். ஏன்னா அவருடைய பகுதி வந்து கொங்கு வட்டார பகுதி அப்படிங்கிறதுனால அது தொடர்பாக ஒரு மிக முக்கியமான ஒரு ஆய்வாக அதை நம்ம வந்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையை தொடங்குற போது படிப்பெல்லாம் முடிச்சுட்டு பள்ளியில் தான் அவர் வந்து ஆசிரியர் பணியை தொடங்கியிருக்கிறார். 1959 ஈரோட்டில் தன்னுடைய ஆசிரியர் பணியை தொடங்கியிருக்கிறாரு. அதன் பிறகு 1980 to 1982 அந்த 2 காலம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு தொல்லியல் துறையில் பணி செஞ்சுருக்கிறார். அவருக்கு இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா 1982 தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய தொல்லியல் துறையில் விரிவுரையாளராக சேர்ந்து அப்படியே தொடர்ச்சியாக அங்கேயே துறை தலைமை பொறுப்பையும் ஏற்று மிக திறம்பட பல நல்ல ஆய்வு பணிகளை மேற்கொண்டார். அதுக்கு அவருடைய வாழ்க்கையை நம்ம வாசிக்கிறப்ப நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த தொல்லியல் சார்ந்து கல்வெட்டிகள் சார்ந்து அவருக்கு ஆர்வம் ஏற்படுறதுக்கு சில பேரை வந்து அவர் குறிப்பிடுறார். ஒன்று வந்து என்ன அப்படின்னா அவருடைய ஆசிரியருக்கூடிய பெரும்புலவராக சொல்லப்படக்கூடிய தெய்வ சிகாமணி கவுண்டர், அவர்கிட்ட வந்து தமிழ் படித்து அவர் நடத்திய சோடி பரீட்சையில் கலந்து கொண்டவராக இருந்திருக்கிறாரு. பேராசிரியர் வேங்கடராமையா, அவர் நடத்திய கல்வெட்டு பரீட்சையில் கலந்து கொண்டது. அப்புறம் தொல்லியல் துறை இயக்குனர் அந்த இரா நாகசாமி அவர்களுடைய தொடர்பு, அவரோட சேர்ந்த களப்பயணம், இப்படியான தொடர்புகள்லேருந்து பயிற்சிகள்லேருந்து அவர் இந்த துறைக்கு வந்து வந்திருக்கிறார். அதுலேருந்து தான் கடந்த 50 ஆண்டுகளாக, அதுக்கப்புறம் அவருடைய அந்த 50 ஆண்டுகள் அந்த ஆசிரியர் பணியிலேருந்து வந்த 50 ஆண்டுகள் பார்த்திங்க அப்படின்னா கல்வெட்டு, செப்பேடு, ஓலைப்பட்டயம், ஓலைச்சுவடி, இலக்கியம்னு தொடர்ச்சியாக தன்னுடைய ஆய்வை வந்து நகர்த்திட்டு போய் பல நல்ல நூல்களை வந்து எழுதியிருக்கிறார். அதான் ஒரு வியக்கத்தக்க விஷயமாக பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் கொங்கு நாட்டு சார்ந்து பகுதி சார்ந்து நிறைய நூல்களை எழுதியும் பதிப்பிச்சு வந்திருக்கிறார். அதில் குறிப்பிடத்தக்க சில நூல்கள்னு பார்க்குறப்ப அப்படின்னா கொங்கு நாட்டு சமுதாய ஆவணங்கள் அப்படிங்கிற நூல், மராட்டியர் செப்பேடுகள், சேதுபதி செப்பேடுகள், பஞ்சகும்மி, இது வந்து ரொம்ப அவர் பதிப்பித்த நூல்களே ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்க நூலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கச்சத்தீவு பற்றி அவர் ஒரு நூல் எழுதினதாக குறிப்பிடுறாங்க. இதில் நிறைய வரலாற்று தரவுகள், ஆவணங்கள் அடங்கிய ஒரு குறிப்பிடத்தக்க நூல் கச்சத்தீவு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஏன்னா அவர் கொங்கு வட்டாரத்தில் கொங்கு வட்டாரம் சார்ந்த உள்ள கோயில்கள் தனித்தனி நூலாக வெளியிட்டிருக்கிறார். கொங்கு வட்டாரம் சார்ந்த அந்த பகுதியில் இருந்த கோயில்கள் பற்றி, கொங்கு வேளாளருடைய குளங்கள் பற்றி நிறைய குறிப்பிடத்தக்க நூல்களை வந்து அவர் எழுதியிருக்கிறாரு. குறிப்பாக நம்ம வந்து இந்த வட்டார வழக்கணு அப்படின்னு சொல்லுகிற மாதிரி வட்டாரம் சார்ந்த ஒரு வரலாற்று துறையில் தனிக்கு ஒரு ஒரு தனி இடத்தை பதிவிச்சவராக ராசு ஐயா அவர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க. 100 மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கிறார், 200 மேற்பட்ட கட்டுரைகள், அவருடைய புதிய புதிய கண்டுபிடிப்புகள், இந்த செப்புப்பட்டயம், வரலாற்று சார்ந்த தரவுகள்லாம் ஒரு செய்திகளாக நிறைய வந்திருக்கு, வெளியில் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்குறோம் அவருடைய வாழ்க்கையில். ரெண்டாவது பார்த்திங்கன்னா 2012
செங்குந்தர் வரலாற்று ஆவணங்கள் அப்படிங்கிற ஒரு கல்வெட்டு செப்பேடு நூலையும் வந்து அவர் எழுதி உள்ளதாக குறிப்பிடுறாங்க. தொகுத்து எழுதி உள்ளதாக நம்ம பார்க்குற வந்து, ஏன்னா அவருடைய தஞ்சை மராட்டியர் செப்பேடுகள் அப்படிங்கிற நூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வளர்ச்சித்துறையில் 1983 மிகச்சிறந்த நூலாக பரிசு பெற்றதாக குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு வந்து தமிழ் வளர்ச்சித்துறையில் முதல் முறையாக ஊவே சாமிநாதையர் அவருடைய பேரில் ஒரு விருதை வந்து அறிவிக்கிறாங்க. அந்த விருதை வந்து முதல் முதலாக ஊவே விருதை பெற்றவர் நம்முடைய புலவர் சே ராசையா அவர்கள். அதுக்கு வந்து 100,000 ரூபாய் பரிசு, 8 கிராம் தங்கம், அப்புறம் தகுதி சான்று கொடுத்து தமிழ்நாடு அரசு அவரை வந்து கௌரவித்தது. இவ்வளவு பணிகளை வந்து ஒரு அரும்பணிகளை செய்தவராக புலவர் சே ராசையா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் வந்து நம்மை விட்டு நீங்கி விட்டார், ஆனால் அவருடைய பணிகள் இருக்கு பாருங்க, ஆய்வு பணிகள். ஏன்னா தமிழில் வந்து தமிழியல் ஆய்வு அப்படின்னு ஒரு பகுதி நம்ம பார்க்குறோம். அவருடைய அவர் பதிப்பித்த நூல்கள், அவர் எழுதிய வரலாற்று கட்டுரைகள், அவரை எழுதிய நூல், பதிப்பித்த நூல், இதெல்லாம் அவர் என்ன விஷயத்தை முன்வைக்கிறாரு தமிழ் சமூகத்துக்கு, இந்த ஓலைச்சுவடி மூலமாக, கல்வெட்டு ஆய்வுகள் மூலமாக, தொல்லியல் ஆய்வு மூலமாக, பட்டயங்கள் செப்பேடுகள் மூலமாக அவர் வந்து சமூகத்துக்கு கொடுக்குற விஷயம் என்ன அப்படின்னு ஒரு தமிழியல் ஆய்வு அடிப்படையில் நம்ம ஒரு பெரிய ஆய்வை நிகழ்த்தினோன்னா அவருடைய பணி தமிழ் சமூகத்தில் எவ்வளவு குறிப்பிடத்தக்க ஒரு பணி என்பதை நாம் வந்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். நான் பல பட்டங்களையும் பெற்றவர், அவர் நிறைய பட்டங்களை பெற்றிருக்கிறாரு. பல்வேறு நிறுவனங்கள் இயக்கங்களுக்கு அவரை அழைத்து பாராட்டியிருக்கிறாங்க. ஏன்னா அவருடைய பணிங்கிறது ஒரு அளப்பரிய பணி. இப்படியான மிகச்சிறந்த ஆளுமைகள் வாழ்ந்த ஒரு மாநிலமாக நம்ம தமிழகத்தை சொல்கிறோம். ஏன்னா இன்னைக்கு ஆசிரியராக இருக்கிறவங்க குறிப்பாக, ஏன்னா ஒரு பள்ளி ஆசிரியர்லேருந்து உயர்ந்தவர்கள், ஏன்னா ஒரு காலத்தில் ஆசிரியர்கள் வந்து பேராசிரியர் வரைக்கும் துணைவேந்தர் அளவுக்கெல்லாம் மறுபடி வளர்ந்து வந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய நாம் நினச்சி பார்க்குறப்ப இந்த 50 ஆண்டுகளில் அவர் இவ்வளவு நூல்கள், இவ்வளவு ஆய்வு பணிகள் செஞ்சுருக்கிறங்கிறது ஒரு வியக்கத்தக்க விஷயமாக இருக்குது. இதை ஒரு அவரை ஒரு ஆய்வு முன்னோடியாக கொண்டு நாமளும் வந்து பயணிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வேலை அவருடைய படைப்புகள் அனைத்தையும் வாங்கி வாசிப்பது, ஆய்வு நிகழ்த்துவது. அவருடைய படைப்பு சமூகத்துக்கு என்ன சொல்ல வருது இந்த ஆய்வுகள் கண்டுபிடிப்புகள் மூலமாக அப்படிங்கிறது கட்டுரையாக்குவது, தொகுப்பது, இப்படியான ஒரு பணியை வந்து நம்ம செய்ய வேண்டிய தேவை இருக்குது. புலவர் சே ராசு ஐயா அவருடைய ஆய்வு பணியை நாம் கொண்டாட வேண்டும் என்று கூறி அடுத்து ஒரு ஆளுமை குறித்த உரையாடலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.